சிந்தன் இதில் இரண்டு கட்டங்கள். ஒன்று, ஜோதிமணி தனக்கு நேர்ந்த விஷயங்களை சொல்கிறாங்க. பட் அவர் ஒரு கட்சியை குற்றம் சாட்டுற ஒரு வேலையில் ஜமீலாவும் சொல்கிறாங்க, எனக்கும் இது மாதிரியான நிகழ்வுகள் வந்திருக்கு, பொதுவெளியில் இயங்கக்கூடிய எல்லா பெண்களும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பிரச்சனை இது அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் இதை வளர்ச்சியை பிடிக்காதவர்கள் செய்கிறார்கள், ஒரு சுய பச்சாதாபம் தேடுவதற்கான முயற்சியில் செய்கிறாங்க, மோடிக்கு இணையானவர்கள் அல்ல. அவரை விமர்சிப்பதன் மூலமாக தங்களுடைய ஒரு அரசியல் தலைவர் சொன்னதா, தன்னுடைய பிரபலத்துக்காக இதெல்லாம் சொல்கிறார்கள், இப்படிலாம் சொல்லக்கூடிய ஒரு விமர்சனமும் வருகிறது. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? ஆணாதிக்கம் மிக வன்மையாக கண்டிக்க வேண்டியது. ஒவ்வொரு ஆண்களும் கூட அதற்கு எதிராக போராடணும். பெண்கள் போராடியெல்லாம் அதை தீர்க்க முடியாது. இப்போ ஜமீலா அவர்கள் பேசும்போது அந்த ஆணாதிக்கத்துடைய வக்கிரம் எப்படியெல்லாம் எல்லா தளங்களிலும் நம்மை ஆட்டி படைக்கிறது, எப்படிப்பட்ட அச்சுறுத்தல்களை தருகிறதுங்கிறது புரியுது. ஆனால் அந்த ஆணாதிக்கத்திற்கு ஒரு சித்தாந்தமும் ஒரு அரசியல் கட்சியும் அதனுடைய இயக்கமும் பின்புலமாக இருந்தால் எவ்வளவு அபாயமாக போகும். அந்த வளர்ச்சி போக்க இந்த சமீப காலத்தில் நம்ம பார்க்குறோம். ஒரு 10-15 ஆண்டுகளாக எப்படி ஃபேஸ்புக் உருவாகி வருகிறதோ அது ஒரு முன்னேறிய தொழில்நுட்பம், வாட்ஸ்அப் ஒரு முன்னேறிய தொழில்நுட்பம், இணையதளத்தில் மிக முன்னேறிய தொழில்நுட்பங்கள் நம்ம கைகளுக்கு கிடைக்குது. ஆனால் சமூகத்தை முன்னேற விடாத அந்த சித்தாந்த சக்திகள் அதை பின்னோக்கி இழுக்குதுன்னு நான் பார்க்குறேன். அதில் ரொம்ப அடிப்படையாக ஏன் பாரதிய ஜனதா கட்சியை குற்றம் சாட்டணும்? ஜமீலா போன்றவர்கள் அந்த கட்சியில் இருக்கிறார்கள், தமிழிசை போன்றவர்கள் தலைமையேற்று நடத்துகிறார்கள், ஆனாலும் கூட அந்த கட்சியை ஏன் நாம் குற்றம் சாட்ட வேண்டி இருக்கிறதுங்கிறது தான் என்னுடைய முதல் நான் அந்த கேள்விக்கு தான் பதில் சொல்ல விரும்புறேன். அதுதான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா தேர்தல் நேரத்தில் கோப்ரா போஸ்ட் அப்படிங்கிற ஒரு இணையதளம் ஒரு ஆய்வு நடத்தினாங்க. இந்த தேர்தலில் இணையதளத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கான ஆதரவு அதிகரிக்கிறது. எப்படி அதிகரிக்கிறதுன்னு ஆய்வு நடத்தினாங்க. எந்தெந்த நிறுவனங்கள் பணம் கொடுத்து வேலைக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் என்று ஸ்டிங் ஆபரேஷன் செஞ்சு இன்னும் அது இணையதளத்தில் இருக்கு. அதற்கு பிறகு ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த ஒரு நபர் என்ன, நம்ம வந்து இணையதளத்தில் இவ்வளவு பிரச்சாரங்களை செய்கிறோம், பாரதிய ஜனதா எதிர்பிரச்சாரத்தை செய்கிறது, அப்படி யார் செய்கிறார்கள், அந்த ட்விட்டர் ட்ரெண்ட் பண்ணக்கூடிய ப்ரொஃபைல் யாருடையது என்று அனைத்து ப்ரொஃபைல்களையும் ஆட்டோமேட்டடாக ஆய்வு செய்து அந்த ஆய்வு விவரங்களை வெளிப்படையாக விடுகிறார். தாய்லாந்து நாட்டில் எஸ்கார்ட் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க இப்படின்னு பல நாடுகளில் இருந்து அந்த நிறுவனம் அந்த ட்வீட்டுகள் வருகிறது. அந்த ஐபி அட்ரஸை செக் பண்ணால் அதெல்லாம் இந்தந்த நாடுகளிலிருந்து வருது. அதே மாதிரி நாம் சென்ற தேர்தல் நேரத்தில் முசாஃபர் நகர் கலவரத்தை மறந்துடக்கூடாது. அந்த முசாஃபர் நகர் கலவரம் என்பது யூடியூப்ல ஒரு முஸ்லீம் 4 முஸ்லீம்கள் சேர்ந்து ஒரு அதாவது கொள்ள அணிஞ்சிருக்கிறாங்க, ஒரு இந்துவை தாக்குவதாக ஒரு வீடியோ, அந்த வீடியோவை வைத்து தான் கலவரம் நடக்கிறது. ஆனால் அதற்கு பிறகு சங்கீத் சோம் என்கிற பாஜகவுடைய எம்எல்ஏ கைது செய்யப்படுறார். அது ஒரு மோசடியான வீடியோ, அது தவறாக தயாரிக்கப்பட்ட வீடியோன்னு கைது செய்யப்படுறார். அதே மாதிரி குஜராத்தில் வளர்ச்சி, இருங்க நான் அதை சொல்லிடுறேன், குஜராத்தில் வளர்ச்சி என்று காட்டுவதற்காக சில புகைப்படங்களை பகிர்கிறார்கள். அது சீனா நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நகரம், அது அகமதாபாத் என்று பகிர்கிறார்கள். இப்படி வதந்தி என்பது ஒரு அரசியல் டூலாக மாற்றப்படுகிறது. அதே மாதிரி இணையதளத்தில் முகம் காட்டாமல் பிரச்சாரம் செய்ய முடியும் என்கிற அந்த பலம் அதை வந்து பயன்படுத்தப்படுகிறது, கட்டமைத்து பயன்படுத்தப்படுகிறது. அதனுடைய வளர்ச்சி போக்காக தான் இன்னைக்கு ஜோதிமணி அவங்க குறிப்பிடும் போது 2 நபர்களுடைய பெயரை குறிப்பிட்டாங்க. அது சாத்வி கோஷ், சுவாதி சதுர்வேதி. சாத்வி கோஷும் சுவாதி சதுர்வேதி. சாத்வி கோஷ் பாஜகவுடைய இந்த குழுவிலிருந்து வந்தவர். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்து மதத்தின் பெயரால என்ன ஒரு குழுவில் சேர்த்தாங்க, இந்து மதத்தை யாரெல்லாம் தாக்குகிறார்களோ அதையெல்லாம் சென்று நீ வந்து கெட்ட வார்த்தையில் திட்டு, அவர்களை அவமானப்படுத்து, அவர்களை மிரட்டு என்று சொன்னார்கள் என்று வாக்குமூலம் கொடுக்கிறார் அந்த பெண்மணி. அந்த புத்தகத்தை எழுதியவரும் பாஜக எப்படி இணையதளத்தை வன்முறைக்கு பயன்படுத்துகிறார்கள் என்று வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. சோ படிப்படியாக வெளிப்பட்டு வந்த இந்த உண்மைகள், நீங்க ஆணாதிக்கம் இருக்குங்க சமூகத்துல, மோசமான விஷயம் எதிர்க்கணும், ஆனால் அதை ஒரு அமைப்பு ஆதரித்தால் அது எவ்வளவு கேவலமான விஷயம், எவ்வளவு தரக்குறைவான விஷயம். இந்த நாட்டை ஆளுகிற இருங்க தவறான மீது வன்முறை பண்ணுங்க, ஜோதிமதி எழுதுங்க அந்த மாதிரி எழுதுகிறவர்களை நரேந்திர மோடி என்ன சொல்றீங்க? ஒரு அமைப்பு ஆதரிப்பது என்பது உங்களுக்கும் எதிரானது சகோதரி, உங்களுக்கு எதிரானதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நரேந்திர மோடி இந்த நாட்டின் பிரதமருங்க, அவரு ஃபாலோ பண்ற நபர்கள் அப்படி பேசுகிறார்கள், அதை நம்ம சீரியஸா பார்க்க வேண்டாமா? அப்ப அது ஒரு பத்திரிகையில் வெளிவருகிறது என்று சொன்னால் அந்த செய்தி அவர் பகிர்ந்திருக்காரு.
ஜோதிமணி பகிர்ந்திருக்காங்க. இவ்வளவு விமர்சிக்கிறீர்களே, அவர் பகிர்ந்ததை படித்து விட்டு விமர்சித்திருந்தால் உங்களுக்கு ஒரு சுய சிந்தனை என்பது இருக்கிறது என்று நான் ஒத்துக்கொள்வேன். ஆனா எந்த விமர்சனத்தையும் படிக்கிறது இல்லை. மேம்போக்காகவே இயங்க பழக்குவது, இப்படி இளைஞர்களை பழக்குனா அந்த அரசியல் கட்சி ஒரு தேசத்தை எப்படி தலைமையேற்று நடத்தும்? இதான கேள்வி. இருங்க இருங்க இருங்க, நீங்க ஏதோ உட்காந்து டீமா உட்காந்து இதுதான் வேலைக்கு பிஜேபி ஆபீஸ்ல உட்காந்து ஐடி டீமுக்கு பண்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. எப்படி முகநூல்ல வந்து விதவிதமா விமர்சனம் பண்ணப்படுதோ அது மாதிரி என்னன்னாலும் எழுதுறாங்க. பற்றி இவர்கள் பேசவும் இல்லை, வழக்கு போடுவோம். ஒரு புத்தகம் ஐ எம் ட்ரோல் என்கிற புத்தகம் உங்களை நேரம் இருக்கு.